திருப்பூர் அருகே காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் உடல் பிணமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அருகேயுள்ள பொங்குபாளையம் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இன்று காலை எரிந்த நிலையில் ஆண் ஒருவர் பிணமாக கிடந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதிக்கு சென்றவர்கள் இதுகுறித்து 15 வேலம்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட ஆண் எந்த ஊரைச் சேர்ந்தவர், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற விவரம் குறித்து வேலம்பாளையம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் அந்த பகுதியில் காணாமல் போன நபர்களின் விவரம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்களும் மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் காவல் ஆணையாளர் பிரபாகரன் நேரில் விசாரணை நடத்தினார். எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண் சடலம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் உடல் பிணமாக மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அருகேயுள்ள பொங்குபாளையம் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் இன்று காலை எரிந்த நிலையில் ஆண் ஒருவர் பிணமாக கிடந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதிக்கு சென்றவர்கள் இதுகுறித்து 15 வேலம்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்ட ஆண் எந்த ஊரைச் சேர்ந்தவர், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற விவரம் குறித்து வேலம்பாளையம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் அந்த பகுதியில் காணாமல் போன நபர்களின் விவரம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்களும் மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் காவல் ஆணையாளர் பிரபாகரன் நேரில் விசாரணை நடத்தினார். எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண் சடலம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.